என்னுடைய பேர் ஸ்ரீராமன். எனக்கு 80 வயசாகிறது. புதுக்கோடம் மாவட்டம் கடையக்குடி கிராமம். நான் இப்போது நான் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் ஒர்க் பண்ணேன். ப்ரைவேட் கம்பெனியில் டியூட்டி பார்த்துட்டு ஒரு நாள் வரும்பொழுது வீட்டுக்கு வரும்போது பசுமாடு கட்ட போகும்போது கையை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் எந்த வேலையும் நான் பார்க்க முடியல, பார்க்க முடியாமல் போச்சு. காலம்பரம் 5 மணிக்கு எழுந்திருப்பேன் காலையில். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு 11 மணிக்கு கிளம்புவேன். இங்கே ரோடு கொஞ்சம் லேட்டாக வரும், ஒரு சமயம் 12 மணிக்கு வரும், இல்லை 1 மணிக்கும் வரும். நேரம் வந்தவொடனே இங்கே கவர்லாம் எடுத்து டெலிவரி பண்ணிவிட்டு 2வது கொரியரும் போய் பண்ணிவிட்டு 2வது கொரியர் பார்சல் இங்கே உணர்ந்து வைப்பேன். இங்கே இதை பட்டு வடை பண்ணிட்டு அதை அப்படியே போச்சை கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறேன். வீட்டுக்கு போகும்போது 8:00 டிராஃபிக்கில் போகிறது சிரமந்தான். டிராஃபிக்கில் அந்த சந்து பந்து போகிறதெல்லாம் பார்த்து போகணும். கொஞ்சம் போனோம்னா அடித்து போட்டு போயிடுவான், பார்க்க மாட்டான், திரும்பி பார்க்க மாட்டான். பின்னாடியே வந்து காரில் இடிப்பாங்க. நம்ம தான் பார்த்து கேட்டால் சார் பிரேக் இல்லைன்னுவான். இந்தமாரி அந்த இதெல்லாம் கடந்து தைரியமாக தான் போகிறேன். என்னால் முடியும், எந்த வேலை பார்க்கவும் முடியும். வீட்டிலையும் ஒய்ஃபுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு தான் நான் வெளியிலேயே வருவேன். நான் 2 பேர் கை பார்க்குறத விட சைக்கிளில் கொரியர் கொடுக்குறத நான் எங்கள் ஒத்தகையினாலே நான் எல்லாமே கொடுக்குறேன். நான் கையை இழந்ததை பற்றியே நான் கவலைப்படலை. மனசில் தைரியமும் உடம்புல தெம்பும் இருந்தால் வேலை பார்க்க முடியும். இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன்.